வணக்கம். அப்பார்ட்மெண்டில் யூடிஎஸ் விற்பனைவர்களை ஆராய்வதில் கூடுதல் கவனம் தேவை என்பதை பற்றி விரிவாக இன்றைய பதிவில் பார்க்கலாம். அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்குவோர் பல்வேறு விஷயங்களில் ஏமாற்றப்படுவது தொடர்கிறது என பத்திரிகை செய்திகள் காணப்படுகிறது. இதில் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதில் பல்வேறு குழப்பங்கள் நம்மிடம் நிலவுகின்றன. அடுக்குமாடி திட்டங்களில் விற்பனைக்கு வரும் வீட்டின் ரசீது ஆவண ரீதியாக வில்லங்கம் ஏதும் உள்ளதா என்பது பார்ப்பது வழக்கம். ஆனால் இது தற்போதுள்ள கட்டுமான நிறுவனத்திற்கு முன் நடந்த விற்பனை விவரங்களையே ஆய்வு செய்கிறோம். அந்த திட்டத்தில் நமக்கு முன் எத்தனை பேருக்கு வீடு விற்கப்பட்டுள்ளது, அதற்கான பத்திரங்கள் முறையாக நடந்துள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். இதில் ஒவ்வொரு வீட்டுக்கான நிலத்தின் பிரிபடாத பங்கு விற்பனை பத்திரம் பதிவாகி இருக்கும். இந்த பத்திரங்கள் எப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதை வில்லக சான்றலாக அறிந்து கொள்ளலாம். புதிய அடுக்குமாடி குடியிருப்பில் உங்களுக்கான யூடிஎஸ் பத்திரத்தை பதிவு செய்யும் முன் ஏற்கனவே நடந்த பதிவுகளை சரிபார்ப்பது மிகவும் முக்கியம். இதில் எத்தனை பேருக்கு யூடிஎஸ் வழங்கப்பட்டுள்ளது என்பது தெரிய வரும். குறிப்பாக இந்த பத்திரத்தில் யார் பேரிலிருந்து யார் பேருக்கு பதிவாகி உள்ளது என்பதை கவனமாக பார்க்க வேண்டும். கட்டுமான நிறுவனம் விற்பனைக்கான அதிகாரம் பெற்று இருந்தால் அவர்கள் பேரில் இருந்துதான் பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். சில இடங்களில் உரிமையாளர்கள் பெயர்கள் இருந்தும் பத்திரங்கள் கொடுக்கப்படுவதுண்டு. இத்தகைய சூழலில் உங்களுக்கு முன் 8 பத்திரங்கள் பதிவாகி உள்ளது என்றால் அதில் சில பத்திரங்கள் உரிமையாளர் பெயரிலும் சில பத்திரங்கள் கட்டுமான நிறுவன பெயரிலும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இதுபோன்ற நிகழ்வுகளில் கட்டுமான நிறுவனத்திடம் விசாரிக்கலாம். இதில் பிரச்சனை இருப்பது போன்று தெரிய வந்தால் தொடர்ந்து அத்திட்டத்தில் ஈடுபடுவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறிப்பாக பத்திர நிலையிலேயே குழப்பம் இருந்தால் அத்திட்டத்தில் விதிமீறல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்க அதிக வாய்ப்புள்ளது. விதிகளை மீறி கட்டிய பாகங்களான கட்டுமான நிறுவனம் தானாக விற்பனைக்கு பத்திரம் பதிவு செய்திருக்கலாம். இத்தகைய பத்திரங்கள் பிற்காலத்தில் பிரச்சனை ஏற்படுத்தலாம் என்கின்றன நகர அமைப்பு சிறப்பு வல்லுநர்கள். தங்கள் பொன்னான நேரத்தை செலவிட்டு இக்காணொலியை கண்டு அறிந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறுவது நன்றி.